இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில மாநாடு மார்ச் 2 திருச்சி சிறுகனூரில் அணிதிரண்டு வாருங்கள். கரும்பு டன் ஒன்றிற்கு 215 ரூபாய் சிறப்பு ஊக்கத்தொகை வழங்க 250 கோடி ரூபாயும் 2,22,000 ஏக்கர் பரப்பில் நுண்ணூர் பாசனம் அமைக்க 773 கோடி ரூபாயும் தமிழக வேளாண் பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 10,000 விவசாயிகளுக்கு தலா 2 மண்புழு உரப்படுக்கைகள் வழங்கிட 6 கோடி ரூபாய் மானியம் வழங்கப்படும் என வேளாண் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. 2,00,000 ஏக்கரில் பசுந்தாள் உர பயிரிட 20 கோடி ரூபாயும் ஆடதுடா நொச்சி தாவர வகைகளை நடவு செய்திட 1 கோடி ரூபாயும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட பெருமழை பயிர் சேதத்திற்கு விரைவில் 208 கோடி ரூபாய் நிதி வழங்கப்படும் என வேளாண் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம் 206 கோடி ரூபாய் நிதியில் செயல்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நிரந்தர மண்புழு உரத்தொட்டிகள் உரப்படுக்கை அமைக்க 5 கோடி ரூபாய் மானியம் வழங்கப்படும் என வேளாண் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. 37,500 ஏக்கர் கலர் அமில நிலங்களை சீர்படுத்த 22 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 500,000 லிட்டர் திரவ உயிர் உரங்கள் 200,000 விவசாயிகளுக்கு வழங்க 7.5 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. உற்பத்தி திறனை அதிகரிக்க தமிழ்நாடு சிறு தானிய இயக்கத்திற்கு 65 கோடியே 30 லட்சம் ரூபாயும் மாற்றுப்பயிர் 1,00,000 ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்திட 12 கோடி ரூபாய் மானியம் வழங்கப்படும் என வேளாண் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. பயிர் காப்பீட்டுத் திட்டம் 1,775 கோடி நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரும்பு டன் ஒன்றிற்கு 215 ரூபாய் சிறப்பு ஊக்கத்தொகை வழங்க 250 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. புதிய கரும்பு ரக விதைகளை மானியத்தில் வழங்கிட 7.92 கோடி ரூபாயும் சர்க்கரை ஆலைகளின் செயல்திறன் உயர்த்த 12.40 கோடி ரூபாயும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 222,000 ஏக்கர் பரப்பில் நுண்ணூர் பாசனம் அமைக்க 773 கோடி ரூபாயும் ஒருங்கிணைந்த தென்னை வளர்ச்சி திட்டத்திற்கு 36 கோடி ரூபாயும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியில் 2 கோடி ரூபாயில் மதிப்பீட்டில் முல்லை பூங்கா அமைக்கவும் தஞ்சாவூரில் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மருதம் பூங்கா அமைக்கப்படும் எனவும் தமிழக வேளாண் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. குறுவை பருவத்தில் ஏற்பட்ட மகசூல் இழப்பு, மிக்ஸாம் புயல், மக்காசோள பயிரில் ஏற்பட்ட மகசூல் இழப்பு ஆகியவற்றால் பாதிக்கப்பட்ட 185,000 விவசாயிகளுக்கு 118.77 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்க அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. தென் மாவட்டங்களில் 2023 ஆண்டு டிசம்பர் மாதத்தில் ஏற்பட்ட பெருமழை போன்ற இயற்கை பேரிடர்களால் ஏற்பட்ட பயிர் சேதத்திற்கு 208 கோடியே 20 லட்சம் ரூபாய் நிவாரண தொகை 2,74,000 விவசாயிகளுக்கு விரைவில் வழங்கப்படும்.